Hello friends, welcome to Delicious Dining. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் பேர் கேரட் ஹல்வா. இதை காஜர்கா ஹல்வான்னு சொல்லுவாங்க. இது ஒரு இந்தியன் டெசர்ட். வாங்க இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். கேரட் துருவினது 3 கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் 1.5 கப்பு. உங்கள் சுவைக்கு ஏற்றுற மாதிரி இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கீ வந்து 80 ml எடுத்திருக்கேன். அப்புறம் 1 pinch நட்மக் பவுடர் எடுத்துக்கிட்டேன். 4 ஏலக்காவை பொடிச்சு எடுத்திருக்கேன். பால் வந்து 1.5 to 2 கப் எடுத்துக்கலாம். ஹோல் மில்க் எடுத்துக்கோங்க. வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெவி பாட்டம்டு வெசல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் வெசல் எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆனதும் 2 tablespoons போல் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது உருகுனதும் நம்ம துருகி வச்சுருக்கிற கேரட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டு கேரட்டெல்லாம் சுருண்டு வர வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் இனிஷியலாக ஆட் பண்ணாமல் இதுவே தண்ணி விடும். ஆக்சுவலாக கேரட்டை அந்த தண்ணியிலே வந்து நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கணும். ஆல்மோஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இன்பிட்வீன் தேவைப்பட்டால் 1 tablespoon போல் கீ சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு முன்ன போட்ட அளவை விட ரொம்ப கம்மியாயிட்டு நல்லா சுருண்டு வந்திருக்கு. கேரட்டும் நல்லா டிரான்ஸ்பரண்டா மாறிட்டே வருது. இதை இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம மில்க் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு சுருண்டு வந்தா போதும். கிட்டத்தட்ட இது சுருண்டு வர்றதுக்கு 10 to 15 minutes எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம மெல்ல மெல்ல பால் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த 1 pinch நட்மக் பவுடர் அப்புறம் 4 ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கிற 4 ஏலக்காய் இதை வந்து போட்டுக்கலாம். ஓகே, கேரட்டோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் என்டையர் டிஷ்ஷுமே ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணுமா இருக்கும். இது வந்து 30 to 40 minutes கண்டிப்பாக எடுக்கும். இப்போ நடுவில் 1 tablespoon எடுத்து வச்சிருந்த கீ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக 2 tablespoons போல முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 tablespoons போல கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன், காஞ்ச திராட்சை. இது ரெண்டுத்தையும் நெய் கொஞ்சமாக போட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் நெய் கொஞ்சமாக போட்டு அது ரெண்டையும் வறுத்து இந்த டிஷ்ஷில் போட்டுற வேண்டியதுதான். நல்லா சுண்டி வந்துச்சு. நம்ம விட்ட நெய்யெல்லாம் கூட நெய்யில் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இதுதான் கரெக்டான பாகம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 2 spoons போல் கீ யூஸ் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருக்கி வந்ததும் கேஷ்யூநட் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ்யூவோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது கூடவே நம்ம வச்சிருக்கிற இந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த பழம் நல்லா உப்பி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. உப்பி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட ஸ்வீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் வந்துட்டு 4 to 5 டேஸ் கெடாமல் அப்படியே இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம்.